Thank you.
ஓம் நம சிவாய். சாமி, இன்னைக்கு வந்து அருண்குமார் பெங்களூரு ஐயா வந்து ஆத்மசாந்திக்காக, அருண்குமார் ஐயா ஆத்மசாந்திக்காக இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து அம்மா பண்றாங்க செல்வி அம்மா. அவர் வந்து அருண்குமார் வந்து ஐயா வந்து பௌர்ணமியானா வந்துருவாரு. இந்த திருவண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு மன நிம்மதி தர்றது இந்த ஒரு பகுதி ரொம்ப அவர் விரும்புவாரு. அவரு இறந்துட்டாரு, அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் உணவு கொடுத்துருக்காரு ஒரு 60 பேருக்கு. அவர் சார்பில் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப நல்லா இருக்காரு. அடுத்த பிறவியில நல்ல பிறவியா கிடைக்கும். நல்லா இருப்பாரு. வாழ்க வளமுடன். நல்லா வாழ்வார். சரிங்க சார், அடுத்த பிறவிக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நமச்சிவாய். நன்றி. ஓம் நமச்சிவாய். சாமி, இன்னைக்கு வந்து அருண்குமார் ஐயா வந்து ஆத்மசாந்திக்காக ஒரு 60-70 பேருக்கு உணவு கொடுத்துருக்காங்க. காஃபி, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் டொக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் அடிக்கடி திருவண்ணாமலை வருவார். திருவண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அருண்குமார் ஐயாவுக்கு. அடிக்கடி பௌர்ணமிக்கெல்லாம் வருவார், தனிமையை ரொம்ப ரசிப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடத்துல அவருக்கு ஆத்மசாந்திக்கு அப்போ இல்லை அவரு, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். ஓம் நமச்சிவாய். சாமி, இன்னைக்கு வந்து அருண்குமார் ஐயாவுக்கு வந்து ஆத்மசாந்திக்காக பால், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் டொக்கு, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஐயாவுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அடையிறதுக்கும், அவங்க குடும்ப சௌபாகியமா இருக்கிறதுக்காகவும் ஒரு ஆசீர்வாதம். ஆனாமலே அருண்குமார் ஐயா வந்து ஆத்மசாந்திக்காக இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க. பால், வெஜிடபிள் பிரியாணி, கத்திரிக்காய் டொக்கு, ஒரு 60-70 பேருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். Thank you.
குறவா போயுமா நடுச்சட்டில் கிண்டா புடிச்சிருச்சிருச்சுன்னா அது வருது குடிக்காது இறக்கிட்டேன் நிலத்துல சாமி. இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து செல்வி அம்மா வந்து அருண்குமார் ஐயா வந்து ஆத்மசாந்திக்காக அவங்க கொடுத்துருக்காங்க உணவு 70 பேருக்கு 60 பேருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவருக்கு குடும்பம் சவுத் பாக்கி. சிவலோக வதி அடைந்தாருக்கு மனமார்ந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் குருவாசிரம். நன்றி சார. நன்றி. நமச்சிவாய். பால் சாப்பிடுங்க. பால் ரூரா பால் சாப்பிடுங்க தம்பி. ஒன்னே ஒண்ணு பிடிச்சிருந்தாங்க. ஏன் தொண்டை கட்டிருக்கான்?
எல்லாமே சாப்பிட்டாங்க. டைம் ஆயிருச்சு, இன்னைக்கு வரும் எதிர்பார்த்துக்கு இருந்தோம்னா பத்மியா கிடக்க வேண்டியது. வருது அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓம் நம சிவாய. சாமி, இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து செல்வி அம்மா வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அருண்குமார் ஐயா வந்து அவர் வீட்டுக்காரங்க. அவங்க வந்து ஆத்ம சாந்தி அடையணும், அவங்க இறந்துட்டாங்க. ஆத்ம சாந்திக்காக இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் ஒரு ஆசீர்வாதம். அவர் திருவண்ணாமலை அடிக்கடி வருவார். திருவண்ணாமலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம். ஐயாவோட வந்து இறைவனோட அருளால சாந்தமாக அவங்களுக்கு வந்து துணையா இருப்பாங்க. வருஷம் வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. எந்த குறை இல்லாம அண்ணா மாதிரிலாம் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. ஓம் நம சிவாய். சாமி, இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து செல்வி அம்மா நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அருண்குமார் ஐயாவுக்கு வந்து ஆத்ம சாந்திக்காக உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆத்ம சாந்தி, அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். நன்றி சாமி. நன்றி சாமி. நம சிவாய்.
பால் சாப்பிடுங்க. பார்க்கவே இல்லை, வேற நேரம் இல்ல. நல்ல சாப்பாடு போட்டு சாதுக்கள் அனைவருக்கும் நினைக்கணும். ஆத்மசாந்தி எல்லாம் உள்ள பறந்த கடலிலே திசை தெரியாமல் தவிக்கும் ஒரு கப்பல் மாலுமிக்கு கலங்கரை விளக்கு எவ்வாறு உதவுகின்றதோ அது போன்று குடும்பத்தினுடைய தலைவியும் தலைவனும் தலையை மின்னிப்பார். ஓம் நமச்சிவாயம். நலமும் வளமும் பெற்று சிறப்புற்று இன்புற்று வாழ எல்லாமல்ல இறைவன் திரு அண்ணாமலையாரை வேண்டுகிறேன். வணக்கம் ஐயா.